வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்டர்வியூ பாத்திருப்பீங்க நான் சிஏ முடிச்ச உடனேவே நான் சொன்னேன் ஐ ஒர்க் இன் சக்தி குரூப் சக்தி பைனான்ஸ்ல நான் ஒர்க் பண்ணேன்ஸ் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன் கோயம்புத்தூர்ல தான் நான் அட்டன் பண்ணேன் அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க எப்படி நீங்க வந்து என்ன பண்ணீங்க லைக் படித்த விஷயங்கள் கேட்டாங்களா அப்படி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்டர்வியூ பத்தி போடுங்க சொல்லிருந்தாங்க பிகாஸ் ஃபைனல் எக்ஸாம் இஸ் ஆல்சோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆர் கம் அண்ட் ஈவன் இன்டர் படிக்கிறவங்களும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்குது இன்டர்வியூ எப்படி எல்லாம் இருக்கும் என்ன கேட்பாங்க சொல்லுவாங்க ஓகே கேட்கறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாம நீங்க வந்து போகவே கூடாது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் திங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நீங்க எந்த கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ எந்த கம்பெனியோட இன்டர்வியூக்கு போறீங்களோ அந்த கம்பெனியை பத்தின ஸ்டடி நீங்க பண்ணிருக்கணும் அதாவது கம்பெனி யாரு கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் என்ன கம்பெனி எதை நோக்கி போயிட்டு இருக்குது வளர்ச்சியே நோக்கி போயிட்டு இருக்குதா ஸ்ட்ரென்த் என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு தாயா நான் சொன்னேன் ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஆனுவல் ஆனுவல் ரிப்போர்ட் ரிப்போர்ட் இட்ஸ் கவரேஜ் ஆஃப் ஆல் த த கம்பெனி 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 அதாவது போர்டு என்ன இருக்குறாங்க ஆடிட் ரிப்போர்ட்ல ஆடிட்டர்ஸ் என்ன ஃபைனான்சியல் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ற ஒரு புக் தான் ஆனுவல் ரிப்போர்ட் விச் இஸ் அவைலபிள் இந்த வெப்சைட் த கம்பெனி ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது எந்த கம்பெனியோட இன்டர்வியூக்கு போறீங்களோ அந்த கம்பெனியை பத்தின பேசிக்கான விவரம் நீங்க படிச்சு வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் கையில கண்டிப்பா கேட்பாங்க நான் இப்ப நான் எந்த ஆர்டர்ல கேட்டாங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் ப்ரிகோஷனா நீங்க என்ன படிச்சு வச்சுக்கணும் சொல்றேன் சோ கம்பெனியை பத்தி விவரங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் பைனான்சியல் பொசிஷன் பத்தின விவரங்கள் படிச்சு வச்சுக்கணும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க எந்த ஸ்பெசிபிக் ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாக்ஸேஷனுக்கு போறீங்கன்னா டாக்ஸேஷன் சம்பந்தமான விஷயங்கள் கேட்பாங்க எஃப்ஆர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அதாவது அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்டன்சி டிவிஷன் குள்ள போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க ஆப்ரேஷன் டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஆப்ரேஷன்ல நீங்க வந்து போக போறீங்கன்னா ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் ஸோ இட் சேஞ்சஸ் த டெக்னிக்கல் கொஸ்டின் வில் சேஞ்ச் டிபெண்டிங் அப்பான் த பார்ட் விச் யூ ஹவ் டேக் இப்போ வந்து வாங்க முதல்ல இன்டர்வியூக்கு இன்டர்வியூல நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளை வந்து வெளியில உட்கார சொல்லுவாங்க

அப்புறம் ஃபைல்ஸ் கேட்பாங்க நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போனீங்க சார் நீங்கள் ஃபைலில் என்னெல்லாம் கொண்டு போனீங்க ஃபார் இன்டர்வியூ நான் என்ன கொண்டு போனேன்னா டென்த்து மார்க் டுவெல்த்து மார்க் என்னோட சிஏ மார்க்ஸ் கொண்டு போனேன் அண்ட் என்னுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொண்டு போனேன் அண்ட் ரெஸ்யூமே அஃப் கோஸ் ஐயையோ அதை சொல்ல மறந்துட்டேன் ரெஸ்யூமே சார் ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் அதை நான் செப்பரேட்டாக ஓலோ செப்பரேட் கண்டென்ட் போட்டுறேன் ரெஸ்யூமே கண்டிப்பாக கொண்டு போகணும் நம்ம ரெஸ்யூமே எடுத்து கொடுக்கணும் இப்போ இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இதுதான் முக்கியமான கேள்வி மினிமம் ரெண்டு பேர் இருப்பாங்க சார் யாரெல்லாம் சார் இவங்க ஒன்று வந்து எச்ஆர் டிபார்ட்மெண்டில் இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க ரெக்ரூட்மென்ட் பவர் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க எச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க வேற ஒருத்தவங்க வந்த டெக்னிக்கல் டீம் அதாவது உங்க நீங்க யார் கூட ஒர்க் பண்ண போறீங்களோ அவங்க தேர்ந்து அந்த குரூப்பில் இருந்து ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க கொஸ்டின் கேட்கறதுக்காக ஸோ ஹீ வில் பி ஆஸ்கிங் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எச்ஆர் டீம்ல இருந்து உங்களை பத்தி பொதுவான விஷயங்கள் கேட்பாங்க கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எச்ஆர் டீம் தான் கொஸ்டின் கேட்பாங்க எச்ஆர் டீம் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் லைக் ஹவ் ஆர் யூ வாட்ஸ் யுவர் நேம் அவ ஆக்சுவலியும் கேட்க மாட்டாங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கண்டிப்பா கேட்பாங்க ரஷ்யுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கண்டிப்பா சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்க உங்களை பத்தி சின்ன கிறிஸ்பான இன்ட்ரோ கொடுத்துதான் ஆகணும் அப்புறம் கொஞ்சம் நோண்டி நோண்டி கேட்பாங்க ஏன் இந்த கம்பெனிக்கு வந்தீங்க ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்க எக்ஸ்பெக்டட் சேலரி ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க அது நீங்க இன்டர்வியூல லாஸ்ட் தான் கேட்பாங்க வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அது கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு நீங்க ஏன் இந்த இன்டர்வியூ சூஸ் பண்ணீங்க நீங்க ஏன் இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன் சூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க நீங்க ஏன் கேரளா சூஸ் பண்ணல தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரலான விஷயங்கள் எச்ஆர் தான் கேட்பாங்க ஸோ அதுக்கு உண்டான ரிப்ளை படிச்சு வச்சுக்கோங்க நீங்க நடேஷ் நீங்க ஏன் இதுக்கு வந்தீங்க ஏன் இந்த லொக்கேஷன் எடுத்தீங்க இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ண போறீங்க நீங்க யாரு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து கேட்பான் அப்ப அதுக்கு வந்து விடை ஈஸியா சொல்லிடலாம் பிரச்சனை இருக்காது அதை முடிச்ச உடனே ஆரம்பிப்பாம்மா இந்த சைட்ல தே வில் ஸ்டார்ட் வித் தி டெக்னிக்கல் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்னா டெக்னிக்கலான விஷயங்கள் இன்டர்வியூல கேட்பாங்க ஹெச்ஆர் வந்து பேசிக்ஸ் டெக்னிக்கல் இப்போ எனக்கு வந்து டெக்னிக்கலா கேட்டது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தாங்க ஐ ஆம் வெரி ஷுவர் தட் தட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வில் கமெண்ட் அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்னோட சார் தான் இப்போ வந்து இஸ் மோர் லைக் எ பிரதர் டு மீ அவங்க அந்த சாரோட பேர் நான் சொல்ல விரும்பல சொல்லணும்னு சொல்றேன் இட் வாஸ் சிஏ கிருஷ்ண பிரசாத் சார் அவங்க தான் என்ன இன்டர்வியூ பண்ணாங்க அவங்க கண்டிப்பா அதுல கமெண்ட் பண்ணுவாங்க நான் சொல்றேன் சோ ஐ திங்க் ஹீ வில் பி சீங் இட் அண்ட் என்ஜாயிங் வாட் ஐ டிட் இன் மை இன் மை இன்டர்வியூ சோ இப்போ வந்து வாங்க டெக்னிக்கலா கே கேட்பாங்க டெக்னிக்கலா நான் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா நான் போனது வந்து லிஸ்டட் கம்பெனி ஸோ லிஸ்டட் கம்பெனியை பொறுத்த மட்டும் கம்பெனி யாரு கம்பெனி எதை நோக்கி போயிட்டு இருக்குது கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா இருந்தா கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குது கரண்ட் நெட்ஒர்க் எவ்வளவு இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் கேட்டாங்க அதுக்கு உண்டான விட எல்லாம் சொல்லிட்டோம் இது நீங்க சொல்லணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் சொல்லணும் இப்போ வாங்க இதை நீங்க பேசிக்கா சொல்லிடலாம் எல்லாருமே ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்து புரிஞ்சவங்களுக்கு சொல்லிடலாம் இப்ப நான் நெக்ஸ்ட் விஷயம் வருது உங்களுடைய டெக்னிக்கலா கேட்பான் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஆர் ஆர் நீங்க வந்து அக்கௌண்டன்சி போறீங்கன்னா எஃப் ஆர் இருக்கிற இந்த எஃப் எனக்கு இந்த மாதிரி நீங்க எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க டெஃபர்ட் டாக்ஸ் நீங்க எப்படி நான் எஃப் ஆர் டிபார்ட்மெண்ட் கிடையாது நான் வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சார் சக்தி பினான்ஸ்ல வந்து ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்னா என்ன எங்க பினான்ஸ் கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி என்னது அக்செப்டிங் மணி அண்ட் லெண்டிங் மணி சோ ஆப்பரேட்டிங் விஷயங்கள் சார்ந்து கொஞ்சம் விஷயங்கள் எங்கிட்ட கேட்டாங்க லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கேட்டாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் நான் வாட் ஹேப்பன் பஸ் இப்போ தான் செக் வைக்க மெல்ல 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 என்னோட இன்டர்வியூ ஒன் ஹவர் இருந்துச்சுங்க மோர் தேன் ஒன் ஹவர் இருந்துச்சு சில் சிம்பிளான இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது இப்போ தான் சக்தி ஃபினான்ஸ் வந்து ரொம்ப என்னன்னா அது வந்து சூப்பர் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி ஃப்ரங்க் ஒன் வந்து லிஸ்டட் கம்பெனி ரெண்டு வந்து இட் ஹாஸ் அ வெரி ஹை ரிச் எக்ஸ்போஷர்

உங்களுக்கு ஒரு விடை சொல்ல தெரியல ஏன்னா தெய்வ செஞ்சு ஐம் சாரி சார் ஐ டோன் நோ அப்படின்னு சொல்லிடணும் அதை விட்டு போட்டு நீங்க அதிக அதிக பிரசங்கித்தனமாக அங்க போயிட்டு பேசக்கூடாது தெரியல ஏன்னா தெரியல சொல்லி நிப்பாட்டிட்டு வந்துருங்க தெரிஞ்சா தெரிஞ்ச விடையை கரெக்டாக சொல்லுங்கள் ஆர்பிஐ இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் என்னன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லல ஆனா ஸ்கேல் பேஸ் ரெகுலேஷன் சொல்ற விஷயம் சிஏ பைனல்ல என்பிஎஃப்சி ஆடிட்ல படிச்சிருக்கோம் ஏங்க படித்த எல்லாம் நமக்கு ஞாபகம் வருமா நம்ம எல்லாம் மனுஷங்க நம்ம எல்லாம் ரோபோட்டாக கேட்கறேன் ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடா இருக்கிறதுனால ஆர்பிஐ லேட்டஸ்ட் சர்க்குலரை பத்தி கேட்டாங்க அதை சொல்ல முடியல அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நீங்க ஜாயின் பண்றீங்களோ இல்லையா அந்த சார்ட் அக்கௌண்ட் ஆர்பிஐ இஷ்யூ பண்ற சர்க்குலர் அப்டேட்டாக ஆக இருக்கணும் சொன்னாங்க எல்லாருக்கும் தவறுகள் வரும் அந்த தவறை நம்ம தவறாக எடுக்க கூடாது நம்ம அதுல இருந்து கத்துக்கணும் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க டெய்லி இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் டெய்லி நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அந்த இன்டர்வியூல அதுதான் மெயினா கேட்டாங்க ஆர்பிஐ சர்க்குலர் பத்தி கேட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் செக் வச்சா பாரு செக் வச்சு அப்புறம் செக் அதாவது எக்ஸ் பத்தி கேட்டாங்க எக்ஸ் நீங்க உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ எவ்வளவு வைப்பீங்க அவுட் ஆஃப் டென் வாட் இஸ் மார்க் யூ கிவ் டு அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் எக்ஸ் எனக்கு அவ்வளவு எல்லாம் தெரியாது கொஞ்சம் பேசிக்காதான் தெரியும் சிக்ஸ் மார்க் சொன்னேன் அப்புறம் என்னாச்சுன்னா எக்ஸ்எல் இருந்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க இது என்ன ஃபார்முலா எல்லாம் கேண்டாங்க ஒன்றரை சொன்னேன் ஒன்றரை எல்லாம் சொல்ல முடியல வீழுக்கப்பெல்லாம் தெரியும் நமக்கு அது பண்ணிடலாம் ஆனா கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்க சொல்ல முடியல அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு வாட் ஹேப்பன்டு நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் இதெல்லாம் கேட்டான் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே அவுட் சைடு வி ஹாவ் டு டிஸ்கஸ் சொன்னாங்க அவங்க ஒரு பதினஞ்சு மினிட் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாங்க சார் டிஎஸ் ஏ சேஷாதிரி யோர் செலக்டர்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் ஏன்னா ரெண்டு மூணு விஷயத்துக்கு ஆன்சர் சொல்ல ஆன்சர் செலக்ட் பண்ண மாட்டாங்களா எல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய பெஸ்ட் நீங்க கொடுத்ததா ஆகணும் இப்போ

சார் மார்க்கெட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் திஸ் அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணலாம் சோ நீங்க நெகோஷியேட் பண்ணா ஒரு 50000 ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில நெகோஷியேஷன் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுக்கு அப்புறம் थैंक यू so much சொல்லி இறங்கிட்டோம் அடுத்த நாளைக்கு மெயில் வந்துரும் ஆஃபர் லெட்டர் வந்துரும் அந்த ஆஃபர் லெட்டரை ஆக்செப்ட் பண்ண வேண்டும் அண்ட் वी हैव टू जॉइन தி கம்பெனி இதுதான் நடந்துச்சு பேசிக்கி இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக பதில் சொல்லுங்க செகண்ட் விஷயம் ஒரு விஷயம் ஆன்சர் தெரியலையேனா நீங்க பிளாங்கா பிளாங்கா உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை டென்ஷன் ஆகாம உட்காருங்க நான் டென்ஷன் ஆகிட்டேன் லைட்டா டென்ஷன் ஆகாம உட்காரு டென்ஷன் ஆகாதீங்க அண்ட் ஒன் மோர் திங் தெரியலையா தெரியலன்னு சொல்லிடுங்க தெரியாத தெரியல சொல்லாம என்ன சொல்லணும் நான் கேட்கிறேன் சோ இப்போ சொல்றேன் இன்டர்வியூ இஸ் நாட் சிம்பிள் டாஸ்க் தேஸ்ட் யூ கொஸ்டின்

ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இந்த மாதிரி பட்ஜெட் வர போகுது என்ன கேட்பேன் அந்த மாதிரி எல்லாம் ஜென்ரல் விஷயங்களும் கேப்பாங்க ரெடி யூ ஆர் அர்ட் அக்கௌண்ட் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி திங் என டஃப் பர்சன் சோ வித் ஐ ஆம் எண்டிங் அப் செஷன் ஃபைனல் ரிசல்ட் கம்மிங் பாஸ் பண்ணுவீங்க நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கைஸ் ஆல் வெரி பெஸ்ட்